செகண்டும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபைதான். உனக்காகவும் எனக்காகவும் ஒரு சிலுவையில் பாடுகளை சுமந்தார். அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள். கதை கேட்கலாமா? இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. எப்பொழுதும் கூட ஆண்டவரே, நீர் என்ன பேசுகிறதமாக இருக்குதோ அதை நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. நாங்கள் கேட்குறோம் சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்குற ஒவ்வொன்றையும் நீர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு முதலாவது மனம் திரும்பு. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னா ஒரு அற்புதம். ஏன்னா நிறையா பேர் வந்து வியாதிகளில் கஷ்டப்படுகிறவர்கள் அநேகர் இருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன என்ன நினைப்பாங்க? நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், அங்கே வந்து நம்மளுடைய இந்த குறைபாடை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க நம்மளுக்கு எப்படி நம்ம அவங்க வியூ பாயிண்ட்டில் தெரிவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அதை குறித்து ஒரு வேதனையான ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா விதவிதமான வியாதிகள் இருக்கும், ஆனால் அது சிறு வயதில் இருக்கும். சிலருக்கு வந்து ஜெனட்டிக்ஸ், அதாவது அவங்க அம்மாவுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க தாத்தாக்கு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க முன்னோர்கள்லேருந்து அந்த வியாதி அப்படியே தொடர்ந்து வரும். குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சுகர் வந்துடும். அதே போல் நிறைய வியாதிகள் இருக்குது. இதை பார்த்துட்டு சில பேர் வந்து ஐயோ இதை தெரிஞ்சால் மற்றவங்களாம் நம்மளை குறித்து என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வேதனையாக இருப்பாங்க. அவங்களாம் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், நம்மளுக்கு எப்படியாகிலும் ஒரு அற்புதம் நடந்துராதா அப்படின்னு சொல்லி. நான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, மார்க்கு 6:13 12:13 அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கர்த்தர் வந்து சீஷர்களை 70 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை தம்முடைய ஆவியை ஊதி நீங்கள் போங்க, நீங்கள் எங்கே போய் என் நாமத்தினாலும் நீங்கள் கைகளை வைப்பீங்க, பிசாசு ஓடும், என் நாமத்தினால நீங்கள் வந்து பிணியாளிகளை சுத்தமாக்குவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கள் என்ன செய்தார்கள், மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற ஒரு பிரசங்கத்தை கொண்டு வருகிறார்கள். ஏன் நாம் மனம் திரும்ப வேண்டும்? பல பேர் கேட்குறாங்க, ஏன் நான் மனம் திரும்பணும்? நான் மனம் திரும்பினா தான் அந்த வியாதி வந்து குணமாகுமா? நான் மனம் திரும்பினா தான் எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? ஏன் ஆண்டவர் மனம் திரும்பணும்னு சொல்கிறார் என்றால், பாவம் என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தடையாக இருக்குது. நம்முடைய பாவமே கர்த்தரிடத்துலேருந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற முடியாமல் அதுவே ஒரு தடையாக இருக்கிறபடினாலே நம்ம மனம் திரும்பும் பொழுது, கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் அந்த பாவத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து அழுக்கற துடைத்தவுடன் அந்த அதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் இப்படிதான் இருப்பேன், என்னாலலாம் மனம் மாற முடியாது, மனம் திரும்ப முடியாது, கடைசி வரையும் நம்முடைய கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பல பேர், சில பேர் கர்த்தர் கிருபையாக இறங்கி அற்புதத்தை செய்கிறார், ஆனால் பல பேர் அவர்களுடைய வியாதியிலேருந்து ஏன் குணப்பட முடியலை, அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு தடையாக இருக்குது. பாவம் என்ற உடனே பல பேர் நினைக்கிறார்கள், கொலை செய்வது, திருடுவது, மற்றவர்களை குறித்து அவதூறு பேசுகிறது என்று. அப்படியல்ல, இன்னும் நான் இன்னும் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் நம்ம பார்த்தோன்னா, ஜெபம் பண்ணாமல் இருப்பதும் பாவம்தான், வேதம் வாசிக்காமல் இருப்பதும் பாவம்தான், விசுவாசிக்காமல் இருந்தாலும் பாவம்தான், திராணி இருந்தும் உதவாமல் போவதும் பாவம்தான். இப்படி சொல்லி இந்த பாவத்தை நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம், இதெல்லாமா அப்படின்னு சொல்லி. சில பேர் வந்து திருவிருந்தை வந்து அசதியாக இருந்த இடத்துல அதுவும் பாவம்தான். எனவே இந்த பாவங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போகிறது. இதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அது வந்து பாவமாகவே நினைக்காததுனால நம்ம மனம் திரும்பவும் நமக்கு மனதில்லை. ஜெபிக்காமல் இருப்பது, பைபிள் வாசிக்காமல் இருப்பது பாவமா என்று பல பேருக்கும் தெரியாமல் இருக்குது. நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் தடையாக இருப்பது நம்மளுக்கும் கர்த்தருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாததுனால பாவம் வந்து அதை வந்து கவர் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய பிளவு மாதிரி ஆகிப்போகுது. எனவே பாவம் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நடுவில் வந்து நிறாதபடி நம்மளுக்கும் இருக்கிறவங்க ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு த்ரெட் அளவு கூட கேப்பில் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக அவ்வளோ டைட் அண்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் நமக்கும் பாவத்துக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாயிடும். அப்போ வந்து கர்த்தர் வந்து நம்ம இடத்துல வந்து ஈஸியாக சேர முடியும். பிசாசான நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடி விடுவான். இன்றைக்கு பல பேர் மனம் திரும்பாமல் இருக்கிற போய் தான் அவர்கள்
அவர்களிடத்துல அந்த பாவம் வந்து சுகமாகாமல் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்போஸ்தலர் காலங்களில் எழுப்புதல் பற்றி எரிந்து எல்லா இடங்களும் பரவியது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எருசலேமில் பயங்கரமாக எழுப்புதல் பரவிய முக்கிய காரணங்கள், அவர்கள் வந்து ஒரு மேல் வீட்டறையில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். எல்லாரும் அந்நிய பாஷையில் நம்ம கொடுத்த வரங்களின்படி பேச ஆரம்பிக்கிறார்கள். எல்லாரும் பயம் உண்டாயிடுச்சு அப்படியெல்லாம் வாசிக்கிறோம். அங்கே வந்து பேதுரு எழும்பி பேசுகிறார். அவர் பேசுகிறார் என்னன்னா, மனம் திரும்புங்கள் என்பதை குறித்து அப்போஸ்தலர் 2:37 என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, அவர்கள் இறுதியும் குத்துண்டு போயிட்டு பேதுரு கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் பேதுரு, நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது பேதுரு 38 சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெறுங்கள். நீ முதலாவது நீ மனம் திரும்பு, ஞான ஸ்நானம் கூட அடுத்தது, முதலாவது நீ மனம் திரும்பி என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அதே நாளில் 3000 ரட்சிக்கப்படுகிறார்கள், 3000 ஞான ஸ்நானம் பெறப்படுகிறார்கள். அதற்கு அப்புறம்தான் 43 தான் சொல்லியிருக்குது அவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்தார்கள், அதுக்கு முன்னாடி மனம் திரும்புதல் தான். முதல்ல அவர்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் நம்ம நம்முடைய பாவத்தை விட்டு நம்ம அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ எத்தனை வருடம் பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனை காலம் நோயாக இருக்கட்டும், அதை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். மனம் திரும்புவதற்கு நம்மளால் முடியலையா, ஒரு ரூமுக்கு போங்க, அழுது ஜோமனுங்க, என்னால் அந்த பாவத்தை விட முடியல ஆண்டவரே, நான் மனம் திரும்பணும்னு நினைக்கிறேன் ஆனால் மனம் திரும்ப முடியல, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி ஜோமனுங்க. ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்தில் வந்து பிள்ளையை காமிக்கிறவங்க சீஷர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போனால் அவங்களால குணமாக்க முடியலன்னு சொன்ன பொழுது, இந்த அவிசுவாச சந்ததியாரோட எவ்வளோ நாள் நான் வந்து இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கடிந்து கொள்ளும் பொழுது அவன் கண்ணீரோடு சொன்னாலாம், என்னோட அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளும் என்ன செய்யணும், நம்மளால் வந்து விசுவாசமாக இருக்க முடியலையா, நம்மளால் வந்து மனம் திரும்ப முடியலையா, நம்ம போய் ஆண்டவர் கையில் ஒப்புக்கணும், எனக்கு மனம் திரும்பக்கூடிய பலத்தை தாங்க, நான் மனம் திரும்பணும், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இந்த பாவத்திலேருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம கதறி அழுது கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை மாற்ற வல்லவராக இருப்பார், அற்புதத்தையும் செய்ய வல்லவராக இருப்பார். அது நோயாக மட்டும் இல்லை, வியாதியை மட்டும் இல்லை, அது எந்த அற்புதமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் அற்புதங்களுக்கும் ஒரு தடையாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறீர் அப்பா. ஒரு விஷயமாக ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். என்னோடய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. மனம் திரும்புகிற ஒரே பாவின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொன்னீரியப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி உம்மிடத்தில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க, ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருகிறபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென்.